தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு கெடுப்பதற்கு சதி நடப்பதா முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு நிலைமை சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சந்திச்சிருக்கிறது. சட்ட ஒழுங்க அது வந்து என்ன சதி நடக்குதா? முதலமைச்சர் வந்து இப்போ என்னன்னா பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் விடியலாட்சி தரப்போகிறார் அதை போகிறேன்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அண்ணா எடப்பாடியோட திருவிடல்கள் விளையாடல்களால் மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் தர இருந்தாங்க. அதனால தான் பொய்யான வாக்குறுதியை சொல்லி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பொய்யான வாக்குறுதிகள் சொல்லனாலும் வந்திருக்கலாம், தமிழ்நாட்டின் நிதிநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கப்போ இந்த பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முடிக்கிறார் முதலமைச்சர். இன்றைக்கு சதி செய்கிறதே அவங்க கட்சிக்காரங்க தானே, அதெல்லாம் சொல்கிறாரு. என்னால் தூங்க கூட முடியல, காலம்புரை எந்திரிக்கிறதுக்கு பயமாக இருக்கு, விடிஞ்சால் என்ன நடக்கும், யார் என்ன பேசியிருக்காங்க, எந்த நிர்வாகி எந்த கடையை உடைக்கிறாங்க, யார் என்ன பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைக்கிறாங்க, சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறாங்கன்னு பயமாக இருக்குன்னு சொன்னவரே முதலமைச்சர். ஸோ அவர் கட்சியை சேர்ந்தவர்களே அல்லது அவர் ஆட்சியில் உள்ளவங்களே அதிருப்தியில் வந்து சதி செய்கிறாங்கன்னு நினைக்கிறாரா? அதை தான் மறைமுகமாக சொல்கிறாரு. தெரில காவல்துறையை சுதந்திரமாக எங்கே செயல்பட விட்டு அதில் எந்த வித தலையீடு இல்லாமல் செயல்பட வச்சு அது இப்படி ஒரு சதி நட அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அந்த சதிகளை முறியடிக்கிறதுக்கு செயல்பட வேண்டியது முதலமைச்சர். இவ்வளவு ஒரு அரசாங்கம் இருக்குது, அனைத்து துறைகளுக்கும் கையில் வச்சுருக்காரு. திராவிட மாடல் மாடலுங்கிறாரு. திராவிட மாடல் வந்து சதியை முறியடிக்கிறதுக்கு தெரியாமல் இப்படி திருவிழா கூட்டத்தில் தொலைந்து போன குழந்த மாதிரி முழிக்கிறது தான் அது ஆட்சி தெரியுது. அது நேற்று தான் நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன். பட் பிரதமர் வந்துட்டு போய் ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அது இவ்வளோ நாள் கழிச்சு எதுக்கு ஒரு சமயம் அவருக்கு ஆதாரங்கள் திரட்ட ஒரு காலம் ஆச்சா என்னன்னு தெரில. அதை வந்து என்எஸ்ஜியும் அதை பார்ப்பாங்க. என்னன்னு பார்ப்போம். அது அவருக்கு கொடுத்தது என்ன அர்த்தத்தில் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இன்றைக்கு போதை கலாச்சாரம், குறிப்பாக போதை மருந்துகள் உபயோகம் ரொம்ப அதிகரித்து வர்றதுனால இளைஞர்கள் மாணவர்கள்லாம் சீரழிகின்ற நிலைமை வருது. போதை கலாச்சாரம் தான் பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கு. நான் இதுக்கு முன்பே சொன்னேனே, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே என்ஐஏ சோதனை பல இடத்துல நடைபெற்று ஆயுதங்கள்லாம் கைப்பற்றப்பட்டதா தகவல்கள் செய்திகளை நம்ம ஊடகத்தில் பார்த்தோம். இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகளை நடைபெறுது. இந்த ஆட்சி 1989 எதனால் இந்த திமுக ஆட்சி போனதுன்னு தெரியும். இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதுனால அது போன்ற ஒரு நிலை வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்களை வளப்படுத்திக் கொள்வதில் மாத்திரம் கவனம் செலுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துருக்காங்க, சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டியது, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.